இடையில் வந்து அலைன்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அலைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணியிருக்கணும், அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு கலரில் ஒரு ரெக்டாங்கிள், தென் இன்னொரு, ஓகே, ஸோ இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன் சேம், இல்லைன்னா இதே ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக அதே ஷேப்பில் டைரெக்ஷனில் வரும். ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னொரு வரும். இதோட சேஞ்ச் பண்ணி இன்னொரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே ரைட்டு, இதே மாதிரி இன்னொன்று ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் அண்ட் மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அலைன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள், ஸோ ஐட்ராப்பர் டூல் ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அதுலேருந்து வந்துடும். அதே மாதிரி இதை ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொன்று ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு அண்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஐட்ராப்பர் டூல், ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூல் ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக், வி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூல் கிளிக். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வேறு ஆர்டரில் செட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம அலைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம அலைன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா அலைன் பண்ணுறது ஈஸி, ரொம்ப ஈஸி. இதில் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணி இதில் படுற மாதிரி இருந்தாங்க கூட ஓகே, இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் பட்டுச்சுன்னு அது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. அப்படி இங்கே இல்லை அப்படின்னா இதில் போனீங்கன்னா விண்டோவில் அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்திங்கன்னா மேலே அலைன்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இங்கே கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இது வந்து நம்ம வெர்டிக்கல் அலைன்மெண்ட், இது வந்து ஹரிசானல் அலைன்மெண்ட். இந்த மூணுன்னும் சரி, இது வெர்டிக்கல் அலைன்மெண்ட், இது வந்து ஹரிசானல் அலைன்மெண்ட். இப்போ வந்து ஹரிசானில் வந்து அலைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஹரிசானலில் அலைன் ஆகிடுச்சு. நான் கண்ட்ரோல் ரிசெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது அலைன் பண்ணும்போது இப்போ எல்லாமே சென்டர் ஆகிடுச்சு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி. அதாவது இது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் பேஸ் ஆயிருக்கா இல்லை நம்ம ஆர்ட்போர்ட் பைஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா அலைன் டு ஆர்ட் போர்டு அப்படின்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்திங்கன்னா அலைன் டு ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அலைன் டு கீபோர்டு ஆப்ஜெக்ட்னு இருக்கும், கீ ஆப்ஜெக்ட் இருக்கும். நான் இப்போ அலைன் டு செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ செலெக்ஷன் கொடுத்தா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அலைன் டு ஆர்ட் போர்டு வச்சுட்டு இப்போ நான் வெர்டிக்கலில் அலைன் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் சென்டர் ஆயிடுச்சு. ஓகே, நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இதே வந்து டிஸ்ட்ரிபியூட் சாரி இது டிஸ்ட்ரிபியூட் சென்டர் தான் வரும், நம்ம ஆர்ட்போர்ட் வைஸ் கொடுத்துருக்கோம். நான் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிபியூட் இங்கே கொடுக்குறேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூட் சென்டர் சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும். ஸோ எந்த சைடில் வேணுமோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே அலைன் டு செலெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ அலைன் டு செலெக்ஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா இதை நாலானத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அலைன்மெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இந்த ஆர்ட்போர்ட் சைஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு இப்போ நான் இதில் போய்ட்டு அலைன் டு ஆர்ட்போர்ட் கொடுக்குறேன். இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்ட்போர்டுக்குள்ளே அது கரெக்டாக இவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஓகே, நான் மறுபடியும் இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாத்தையும் இங்கே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அலைன் டு செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரி, செலெக்ஷனுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நான் வந்து சென்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே மட்டும்தான் அலைன் ஆகுது, ஆர்ட்போர்டுக்குள்ளே போகலை. மறுபடியும் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இதை அலைன் டு ஆர்ட்போர்டு கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஸோ அகெயின் ரைட், ஓகே, அலைன் டு ஆர்ட்போர்டு ரைட். ஸோ இங்கே போய்ட்டு இப்போ நான் சென்டர் கொடுக்குறேன், இதில் ஹரிசானல் சென்டர். ஸோ இப்போ எல்லாமே சென்டர் ஆகிடுச்சு, பட் இது ஆர்ட்போர்டோட சென்ட்ரல் இருக்கும் ரைட். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆர்ட்போர்டோட சென்ட்ரல் பண்ணோம்னா நம்ம குரூப்பிங் கான்செப்ட் பண்ணோம்னா பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்,
ஆர்ட்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம இப்போ சென்டர் பண்ணிடலாம் அது எல்லாத்தையும். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ சென்டர் சாரி வெர்டிக்கல் வைஸ். ஸோ வெர்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இது ஆர்ட்போர்ட் வைஸில் இப்போ சென்டராக இருக்கும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கணும்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆர்ட்போர்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கும். இதே நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இல்லை செலெக்ஷன் வைஸ் வேணும்னா செலெக்ஷன் வைஸ்க்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கும். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போது இது ஒரு தனி ஆப்ஜெக்ட் இருக்குது ரைட். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஓகே ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஓகே இப்போ இதையும் இதையும் வந்து நம்ம இப்போ நான் நார்மலாக பார்த்திங்கன்னா இங்கே மேலே எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து இப்போ இதை வந்து நம்ம சென்டர் பண்ணோம். இது ஒன்றை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் சென்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் செலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஆர்ட்போர்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா இது ஆர்ட்போர்டு சென்டர் ஆயிரும். ஸோ நம்ம ஒன்றை மட்டும் சென்டர் பண்ணணுனாலும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே இப்படி சென்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ சென்டர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஆர்ட்போர்டோட சென்டர் கொண்டு வரோம் சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே ஆர்ட்போர்டோட சென்டர் கொண்டு வரோம். இது வேறு வேறு இடத்துல இருக்குது. இது எல்லாமே ஆர்ட்போர்டோட சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இது ஒரு ஷேப்பில் இருக்குது, இது ஒரு ஷேப்பில் இருக்குது, தென் இது ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது ஆர்டர் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ஆர்டர் வேறு வேறு இருக்கும். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட சென்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு எகெயின் சென்டர், தென் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் சென்டர். ஓகே இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் சென்டர் ரைட். இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் சென்டர் ரைட். ஸோ இப்போ அலைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஆர்ட்போர்டோட சென்டரில் கொண்டு வரணுன்னா நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே இப்போ இதை வந்து நம்ம கீழே போகணும். இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம சென்ட் டு பேக் ஓகே அரேஞ்சில் பிரிங் பேக் பிரிங் ஃப்ரண்ட் பிரிங்க் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பேக்கெட் ஷார்ட்கட் கீ இருக்குது. அது நம்ம இங்கே போனீங்க அப்படின்னா தெரியும். அரேஞ்சில் பிரிங்க் ஃப்ரண்ட்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் சாரி க்ளோஸ் ப்ராக்கெட், பிரிங்க் ஃபார்வர்ட்னா கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட், பேக் வேணா ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு டோட்டல் பேக்னா இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட். அது என்னென்னா இப்போது நான் இப்போ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாகவே ரொம்ப பேக்கில் லாஸ்ட்டில் போகணும். இது எல்லாத்தோட லாஸ்ட்லேயும் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி பேக் கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் போயிடும். அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகே ரைட். ஸோ அலைன்மெண்ட் டூல் வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது கரெக்டாக அந்த விசிட்டிங் பிஸ்னஸ் கார்டு பண்ணாலும் சரி இன்விடேஷன் பண்ணாலும் அதை அலைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.